இந்தியா விசஸ் இங்கிலாந்து அந்த ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் வந்து நடைபெற்று இருக்குது. மேட்ச்சில் என்ன நடக்குது, ரெண்டு டீமும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற பற்றிலாம் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஒரு டாஸ்லேயே வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஏற்படுச்சு. மொதல் ஒட்டுமொத்த ரசிகர்களுக்குமே வந்து மிகப்பெரிய கேள்வி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது அஸ்வின் எங்கே, அந்த கேள்வி தான் வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு. தொடர்ச்சியாக நாலு டெஸ்ட் மேட்சில் அஸ்வினை வந்து பெஞ்சில் உட்கார வச்சிட்டாங்க. இல்லை ஃபஸ்ட்டு மூணு மேட்ச்சில் உட்கார வச்சாங்க, இப்போ லாஸ்ட் மேட்ச் வந்து மோசமாக தோல்வி அடைஞ்சாங்க, இன்னிங்ஸ் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. நிச்சயமாக வந்து அதனால் வந்து இந்த ஃபோர்த் மேட்ச்சில் டீமில் வந்து சேஞ்சஸ் இருக்கும், அதனால் அஸ்வின் நிச்சயமாக உள்ளே வருவார் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் டீமில் சேஞ்சஸ் இருந்துச்சு, ஆனால் அஸ்வின் உள்ளே வரல. ஒரு ரெண்டு சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு சதுல் தாகூரும் ஒரு உமேஷ் யாதவும் உள்ளே வந்திருக்கிறாரு. பட் வந்து அஸ்வின் வந்து பிளேயிங் லெவனுக்குள்ளே கொண்டு வரப்படலை. இதான் வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அந்த அஸ்வினியே டீமுக்குள்ளே கொண்டு வர்ற அளவுக்கு ஒரு நாலு மேட்ச் பெஞ்சில் உட்கார வைக்கிற அளவுக்கு அவர் என்ன மோசமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா ஒரு லாக்டவுனுக்கு அப்புறம் எடுத்து பாருங்க, ஒரு கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் ஒரு ஆஸ்திரேலியா சீரீஸ் நடைபெற்றிருந்துச்சு. அஸ்வின் மேலே வந்து ஒரு ஹோம் டெஸ்ட் மேட்சஸில் தான் வந்து சிறப்பாக செயல்படுவார், அவே மேட்சஸில் வந்து சொதப்பிடுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு. பட் அந்த ஆஸ்திரேலியா சீரீஸில் ரொம்ப வந்து சிறப்பாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அண்ட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்குமே கூட, பேட்டிங்லேயுமே கூட அந்த ஒரு சிட்னி டெஸ்ட்டை வந்து ஹனும விவரிக்கூட ஒரு கூட்டணி போட்டு மிகச்சிறப்பாக வந்து இந்தியாவுக்காக இந்தியாவுக்காக ஒரு அந்த டெஸ்ட் மேட்சை சேவ் பண்ணி கொடுத்திருந்தார். அந்த சேவ் தான் வந்து இந்தியாவுக்கு வந்து சீரீஸ் ஜெயிக்கிறதுக்கான ஒரு முதல் காரணமாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பெர்ஃபார்மன்ஸ் அஸ்வின் கொடுத்திருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு இங்கிலாந்து ஹோம் சீரீஸ் நடந்துச்சு, அதில் பார்த்தோம்னா நல்ல நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். அதே நேரத்தில் பேட்டிங்லையும் பார்த்தோம்னா ஒரு செஞ்சுரி போட்டிருந்தார். அதுக்கப்புறம் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடந்துச்சு, அதில் பார்த்தோம் அப்படின்னா நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக இங்கிலாந்தில் வச்சு நடைபெற்ற அந்த போட்டியில் இந்தியன் ஃபாஸ்ட் பாலர்ஸ் கூட வந்து நியூசிலாந்து வந்து அவ்வளோ திணற அடிக்கல, அஸ்வின் வந்து அவ்வளோ திணற அடித்தார். லாஸ்ட் நாள் அந்த 130+ அந்த சேஸப்போ நியூசிலாந்தை வந்து கொஞ்சம் தடுமாற வச்சது, நியூசிலாந்தை வந்து கொஞ்சம் பயப்பட வச்சதே வந்து அஸ்வினோட பவுலிங் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்து சிறப்பாக லாஸ்ட் சீரீஸில் அப்புறம் சிறப்பாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்டு அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ்க்கு அப்புறம் இந்த இங்கிலாந்து சீரீஸுக்கு இடையில கிட்டத்தட்ட 1.5 மாதம் வந்து ஒரு கேப் இருந்துச்சு. அது வந்து இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்ச நாள் குவாரண்டைனில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து வெக்கேஷன்லாம் வெளியே போயிருந்தாங்க. பட் அந்த நேரத்தில் கூட அஸ்வின் வந்து ஒரு கவுண்டி மேட்சஸ்க்கு ஆட போயிருந்தார். அப்போ கூட அந்த கவுண்டி மேட்ச்சில் கூட வந்து ஒரு 6 விக்கெட் எடுத்திருந்தார் ஒரு இன்னிங்ஸில். அவ்வளோ சிறப்பாக வந்து ஆடி இருக்கிறார். இப்போ லாஸ்ட்டாக ஆன இந்த கொரோனா லாக்டவுனுக்கு பிறகு ஆடின அத்தனை சீரீஸ்லையும் அஸ்வினோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாப் கிளாஸாக இருக்கும். அது பேட்டிங்காக இருக்கட்டும் பவுலிங்காக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே வந்து அட்டகாசமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். அப்படி ஒரு பிளேயரை வந்து 4 டெஸ்ட் மேட்சாக வந்து கண்டினியூஸாக பெஞ்சில் உட்கார வைக்கிறதுல என்ன நியாயம் இருக்குன்னு தெரில. இன்னொரு கேள்வி எழுது என்ன அப்படின்னா, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல நடந்துச்சுல June 18, அப்போ வந்து அந்த மேட்ச்சில் வந்து இந்தியா வந்து மேட்சுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்பாக வந்து பிளேயிங் லெவன் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பிளேயிங் லெவனில் அஸ்வின் ஜடேஜான்னு ரெண்டு ஸ்பின்னர் இருந்திருப்பாங்க. இது வந்து சர்ப்ரைஸ் மூவாக இருந்துச்சு. ஏன்னா இங்கிலாந்தில் வச்சு நடக்கிற மேட்சஸில் யாருமே வந்து இப்படி ரெண்டு ஸ்பின்னர்ஸோடலாம் ஆட போக மாட்டாங்க. அண்ட் அகைன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் நாள் மேட்ச் நடக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம். பார்த்தா ஃபஸ்ட் நாள் வந்து ஃபுல்லாக மழை பெஞ்சு வந்து ஃபுல் டேவுமே வாஷ் அவுட் ஆகிருச்சு. மேட்ச் வந்து ரிசர்வ் டே வரைக்கும் போச்சு. அந்த ஃபஸ்ட் நாள் மேட்ச் முடிஞ்ச உடனேயே ஒரு ரவி சாஸ்திரி ஃபஸ்ட் நாள் அந்த மழை பெஞ்சு ஆட்டம் வந்து தடைபடுது இல்லையா, அப்போ வந்து ரவி சாஸ்திரிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. நீங்கள் வந்து பிளேயிங் லெவனில் 24 மணி நேரத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, இப்போ பார்த்தா மழை வந்து கொட்டுன்னு கொட்டுது. இப்படி ரெண்டு ஸ்பின்னர்ஸ் டீமில் இருக்கிறாங்க, இது தேவைதானா? இவ்வளோ மழை பெஞ்சதுக்கு அப்புறமும் ரெண்டு ஸ்பின்னர்ஸ் வந்து தேவைதானா? இந்தியா வந்து இதை வந்து திரும்ப வந்து கன்சிடர் பண்ண மாட்டேங்களா? திரும்ப வந்து பிளேயிங் லெவனை மாற்ற மாட்டேங்களா? ஏன்னா என்ன டாஸ் போடப்படுற வரைக்கும் உங்களுக்கு நேரம் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் பிளேயிங் லெவனை மாற்றலாம், 4 பேசர்ஸோட போகலாம், ஒரு ஸ்பின்னர் உட்கார வைக்கலாம் அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படுது. அப்புறம் ரவி சாஸ்திரி என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் இந்த டீம் வந்து இந்த பிச்சு கண்டிஷன் இதை பார்த்தெல்லாம் எடுக்கல. அவர் அஸ்வினும் ஜடேஜாவும் வந்து இந்த இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட வீரர்கள். அவங்க வந்து ஒரு ஹை கிளாஸ் பிளேயர்ஸ். அவங்கள வந்து ஒரு உலகத்தில் எந்த பிச்சில் வச்சுனாலும் நாங்கள் அவங்க ரெண்டு பேரை வச்சு ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு பயன்படுத்திப்பாருன்னா பிச் அவுட் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டு பயன்படுத்தியிருப்பார். அதாவது நாங்கள் பிச்செல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை அஸ்வினோட செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அவ்வளோ பெரிய நம்பிக்கை அஸ்வின் மேலே, உலகத்தில் எந்த பிச்சில் வச்சுனாலும் ஆடுவோம் அப்படின்னு சொன்னார். பார்த்தா இன்னும் ரெண்டு மாதம் தான் ஓடி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்தில் வச்சு நடக்கிற 4 மேட்சஸில் கண்டினியூஸாக வந்து பெஞ்சில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த நம்பிக்கை எங்கே தான் போச்சு சார்? இப்போ தான் 2 மாதத்துக்கு முன்னாடி தானே பேசியிருந்தீங்க ஒரு பிச் அவுட் ஆஃப் ஈக்குவேஷன் எங்கள் உலகத்தில் எங்கே வச்சு வேணாலும் ஆடுவோம்னு சொல்லியிருந்தீங்க. பட் இன்றைக்கி எங்கே போச்சு? 2 மாதம் தான் இருக்குது. இந்த 2 மாதத்துக்குள்ளே என்ன சேஞ்ச் வந்துச்சு? ஒரு அஸ்வின் வந்து அந்த 2 மாதத்துக்கு இடையில தான் வந்து அந்த கவுண்டி மேட்ச்சில் ஆடி ஒரு இன்னிங்ஸில் 6 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. சொல்லப்போனால் வந்து இந்த நம்பிக்கை வந்து அதிகரிச்சிருக்கா தானே செய்யணும் அஸ்வின் மேலே. அஸ்வினுக்கு இன்னும் வாய்ப்புகள் வந்து தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்க தானே செய்யணும். எங்கே போச்சு அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. தொடர்ந்து 4 மேட்ச்சில் வந்து பெஞ்சில் உட்கார வைக்கிற அளவுக்கு அஸ்வின் என்ன மோசமான பெர்ஃபார்மன்ஸை பண்ணி அண்டு
எனக்கு கோலி ரவிசாஸ்திரி மேல இந்த அதிருப்தி அப்படிங்கிறது ஒரு இதுக்கு முன்னாடி வந்து இருந்துச்சு. என்னன்னா இந்த கொரோனா லாக்டவுன் இதுக்கு முன்னாடிலாம் வந்து எப்படி எந்த மாதிரியான செலெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஹோம் மேட்ச் ஹோம் டெஸ்ட் மேட்ச் அப்படின்னா அதுல வந்து பிளேயிங் லெவலில் அஸ்வின் கட்டாயம் இருப்பார். அதே நேரத்தில் அவே டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஸ்பின்னர் ஸ்லாட் தான் இருக்குங்கிற பட்சத்தில் அதுல வந்து அஸ்வின் வந்து நிச்சயமா இருக்க மாட்டார். குல்தீப் யாதவ் தான் நிச்சயமா ரவி சாஸ்திரியும் கோலியும் வந்து டிக் அடிச்சு பிளேயிங் லெவலில் ஆட வைப்பாங்க. அந்த மாதிரியான சமயங்களில் ரவி சாஸ்திரிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படும், என்ன அப்படின்னா, நீங்க வந்து அஸ்வின் மாதிரியான ஒரு சீனியர் பிளேயரை வந்து என் டீம்ல ஆட வைக்க மாட்டேங்கிறீங்க அவே டெஸ்ட் அப்படின்னு கேட்கிறப்போ, வெளிநாடுகளில் ஒரு ஸ்பின்னர் ஸ்லாட் தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நாங்க வந்து குல்தீப் யாதவுக்கு தான் நிச்சயமா போவோம், வேற யாரையும் கன்சிடர் கூட பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது அஸ்வின் மாதிரியான அவ்வளவு பெரிய சீனியர் வீரருக்கு எதிராக ஒரு 300-400 விக்கெட் எடுத்த வீரருக்கு பதிலாக குல்தீப் யாதவ் மாதிரியான ஒரு அப்கமிங் பிளேயர் மேல அவ்வளவு பெரிய நம்பிக்கையை வச்சிருந்தாங்க ரவி சாஸ்திரி கோலி கூட்டணி. ஆனா இன்னைக்கு எங்க போனாரு குல்தீப் யாதவ் காணோமே, நீங்க வச்ச நம்பிக்கையெல்லாம் என்னாச்சு? அவ்வளவுதானா, ஒரு பிளேயர் மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அது வந்து கண்டினியூ ஆகணும் இல்லையா, தொடர்ச்சியான வாய்ப்புகள் கொடுக்க முடியும் இல்லையா. நீங்க வந்து குல்தீப் யாதவ் வந்து காணாமலே போயிட்டாரு, எங்க இருக்காருன்னே தெரியல, அந்த அளவுக்கு மோசமா போயிட்டாரு. இப்படிதான் ஒரு ஒரு பிளேயர் மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க, பட் அதை வந்து அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற முழுமையான வாய்ப்புகளை வந்து தொடர்ச்சியா வந்து ரவி சாஸ்திரியும் கோலியும் வந்து தொடர்ந்து கொடுக்கறதே இல்லை அப்படிங்கறதுதான் என்னோட ஒரு மிகப்பெரிய வந்து அதிருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்றேன். சரி, அது விமர்சனம் அப்படிங்கறதாண்டி ஒரு ஏமாற்றம் அதிருப்தி தான். அவங்களோட திட்டம் என்ன, அவங்களோட செலக்ஷன் எப்படி இருக்கப்போது, அதை பத்திலாம் நமக்கு வந்து தெரியாது. பட் வந்து இது வந்து வெளியிருந்து பார்க்கும்போது இதெல்லாம் வந்து வெளிப்படையே தெரியுது. கோலியை பார்த்தோம்னா கோலியும் அதே மாதிரி தான், ஒரு ஒரு லாஸ்ட் ஐபிஎல் சீசன் அதாவது துபாயில் வச்சு மூலம் நடைபெற்று இருந்துச்சு, அந்த ஐபிஎல் சீசன்ல வாஷிங்டன் சுந்தருக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. பவர் பிளே முழுக்க வந்து அந்த சீசன் முழுக்க பவர் பிளே முழுக்க வாஷிங்டன் சுந்தரை ஃபுல்லா யூஸ் பண்ணி அழகா வந்து ஒரு டீம் வந்து பிளே ஆஃப் வரைக்கும் கொண்டு போய் லீட் பண்ணி கொண்டு போயிருப்பாரு. பட் வந்து பார்த்தோம்னா இந்த சீசன்ல பாருங்க, இந்த சீசன்லயும் டீம் வந்து பிளே ஆஃப் ஆர்சிபி பிளே ஆஃபுக்கு போற மாதிரி தான் இருக்கு. பட் வந்து வாஷிங்டன் சுந்தரை எப்படி யூஸ் பண்ணியிருந்தாருன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ரொம்ப 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 குறைவா தான் யூஸ் பண்ணிருப்பாரு வாஷிங்டன் சுந்தர். ஏன் அப்படின்னு தெரியல, ஏன்னா வந்து போன சீசன்ல அவ்வளவு சிறப்பா பவர் பிளேல ஒரு ஸ்பின்னரா இருந்துட்டு அவ்வளவு டாமினன்ஸை வெளிப்படுத்தின வீரரை இந்த சீசன்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப 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 குறைவா தான் யூஸ் பண்ணியிருந்தாரு. ஏன் அவ்வளவு கம்மியா யூஸ் பண்ணான்னு தெரியல. இதுதான் வந்து ரவி சாஸ்திரி கோலி ரெண்டு பேர் மேலே இருக்கிற எனக்கு இருக்கிற ஒரு அதிருப்தி அப்படின்னா இதுதான். ஒரு பிளேயர் மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அது தொடர்ச்சியே இருக்க மாட்டேங்குது. ஒரு ஒரு சமயத்துல ஒரு பிளேயர் மேல வைக்கிறாங்க, அடுத்து இன்னொரு பிளேயர் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க, அடுத்து அப்படி மாறி 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 போயிட்டு இருக்கு. யாருமே வந்து ஒரு முழுமையான வாய்ப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுல கிடைக்க மாட்டேங்குது. அஸ்வினே அதனால பாதிக்கப்பட்டிருக்காரு, எவ்வளவு பெரிய சீனியர் வீரர் தொடர்ச்சியா வந்து சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த ஆஸ்திரேலியா சீரீஸ்ல இருந்து தொடர்ச்சியா எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சீரீஸ்லயும் வந்து தவறாம பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிற ஒரே வீரர் வந்து அஸ்வின் தான். ஒரு கோலி ஃபிளாப் ஆயிருக்காரு, ஒரு புஜாரா ஃபிளாப் ஆயிருக்காரு, ஒரு ரஹானே வந்து ஃபிளாப் ஆயிருக்காரு, ஒரு பவுலிங்ல பார்த்தோம்னா பும்ரா கூட வந்து விக்கெட் இல்லாம போனாரு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல. அந்த மாதிரி எல்லா பிளேயர்ஸுமே வந்து ஏதோ ஒரு சீரீஸ்ல இந்த இந்த லாஸ்ட் 7-8 மாசங்கள்ல சொதப்பி இருக்கிறாங்க, மோசமாடி இருக்கிறாங்க. பட் அஸ்வின் எடுத்து பாருங்க, அஸ்வின் வந்து கன்சிஸ்டன்ஸா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அப்படி ஒரு வீரரை தொடர்ச்சியா 4 டெஸ்ட் மேட்ச்ல வந்து பெஞ்சில் உட்கார வைக்கிறது என்ன நியாயம் இருக்குன்னு தெரியல. நீங்க சொன்னீங்களா பிச் அவுட் ஆஃப் ஈக்வேஷன், அந்த நம்பிக்கை எங்க போச்சு அஸ்வின் மேல இருந்த நம்பிக்கை? இந்த 2 மாசத்துல அவர் என்ன தவறு பண்ணாரு? நான் பார்த்தா நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு, ஒரு கவுண்டி மேட்சுக்கு போய் ஒரு நீஸ்ல வந்து ஆரோக்கியம் எடுத்திருக்கிறாரு, போய் சிறப்பா தானே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அவர் நிச்சயமா இருந்திருக்கணுமா இல்லையா? ஏன் வந்து தொடர்ச்சியா வந்து இப்படி சொதப்புறாங்க? இங்கிலாந்து டீம்ல வந்து 4 லெப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்கன்னு தெரியும், 4-5 லெப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள வந்து லாஸ்டா அந்த 3rd மேட்ச்லயே வந்து அவங்கள வந்து நம்மளால வந்து நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸால வந்து கட்டுப்படுத்த முடியல, லைன் வந்து சரியா பிடிச்சி போட முடியல அப்படிங்கறத வந்து வெளிப்படையா வந்து தெரிஞ்சிருச்சு. அப்படி இருந்தும் இந்த மேட்ச்ல அஸ்வினா எடுக்க மாட்டேன்னு அந்த அளவுக்கு அஸ்வினியே ஒதுக்கப்படுறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய வந்து ஒரு கேள்வியா இருக்கு, ஒரு ஏமாற்றம் தான். இந்த சீரீஸே வந்து அஸ்வின் இல்லாத வந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப வந்து பார்த்தப்படனா 4 மேட்ச் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இந்த மேட்ச்ல இல்ல அப்படிங்கிறப்போ சீரீஸே அவ்வளவுதானே முடிஞ்சு போயிருச்சு, என்ன ஒரு மேட்ச்ல அஸ்வினை எடுத்தாருன்னு எடுக்காட்டி என்ன, அந்த மாதிரிதான் வந்து இருக்குது. அஸ்வின் வந்து இதை வந்து இதுல இருந்து விட்டுறக்கூடாது, அடுத்தடுத்து வந்து பிடிச்சிருந்த அஸ்வினுக்கு இன்னும் இந்த எபிலிட்டி இருக்குது, திறன் இருக்கு, தன்னோட கரியர்ல வந்து ஒரு பீக் ஃபார்ம்ல இருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரியான தடைகள் எல்லாம் தாண்டி வந்து அஸ்வின் வந்து இன்னும் வந்து ஜெயிக்கணும். ஒரு ஐபிஎலுக்கும் T20 வேர்ல்டு கப்புக்கும் அடுத்தால வந்து ஒரு நடக்க போற சீரீஸ்கள்ல அஸ்வின் இன்னும் முயற்சி பண்ணி ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்துல இத்தனை நாள் உட்கார வச்சது, இத்தனை நாள் பெஞ்சில் உட்கார வச்சதுக்கான ஒரு 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 பதிலடியை வந்து அஸ்வின் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் மூலம் வெளிக்காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து ஏமாற்றமான விஷயம் தான், இருந்தாலும் வந்து பார்ப்போம் எப்படியோ வந்து நல்லது நடந்தா சரி, இந்தியா வந்து ஜெயிச்சா சரி. நன்றி.